ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு லேகியம் நம்ம வீட்டில் இருந்தால் போதுங்க. எது சாப்பிட்டாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. வாங்க இந்த லேகியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கொட்டை இல்லாத பெருச்சம்பழம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். 100 கிராம் வெல்லம் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் சீரகம், கட்டி பெருங்காயம் 25 கிராம், சுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு, வால்மிளகு 2, திப்பிலி 2, நெய் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இதில் இந்த சீரகத்தையும் பெருங்காயத்தையும் தனித்தனியாக வெறும் சட்டியில் வறுத்துக்கலாங்க. வாசம் வர அளவுக்கு வறுத்தோம்னா போதும். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுக்கிற வெல்லம் ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அதை காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நாம் சுக்கு, மிளகு, திப்பிலி, வறுத்து வச்சுருக்க சீரகம், பெருங்காயம், உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம். பவுட்ரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதிலையே நாம் ஊற வச்சுருக்கிற பெருச்சம்பழத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடலாங்க. அடுப்பில் நல்லா கனமான ஒரு சட்டி வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறம் இதில் நாம் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி அதில் ஊற்றிக்கலாங்க. நெய்யும் கூட இந்த சர்க்கரை பாகும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. இது பதம்லாம் தேவையில்லை, கொதிச்சாலே போதும். கொதிச்சதுக்கப்புறம் நாம் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடர் அதை போட்டு நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேரிச்சம்பழ பேஸ்ட் அதுவும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாங்க. அல்வா மாதிரி நல்லா திரண்டு வருங்க. அந்த சமயம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இது கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே விட்டோம்னா கல் மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தீபாவளி பலகாரம்னாலும் சரி, எது சாப்பிட்டாலும் சரி, இது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருங்க. நன்றி, வணக்கம்.